يا نبي سلام عليكم، يا رسول سلام عليكم، يا حبيب سلام عليكم، صلوات الله عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சமயக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாள் என்ற இரு பெருநாட்களை அறிந்திருக்கக்கூடிய நாம், அதையிலும் சிறந்த ஒரு சங்கையான ஒரு பெருநாளில் ஈது மீலாதில் இங்கே கூடியிருக்கிறோம். இரண்டு பெருநாட்களும் வருவதற்கு காரணமாக இருந்த காரணகர்த்தர் வருகை தந்த நாள் என்பதால் இது ஈது மீலாத் எல்லா பெருநாட்களிலும் திருநாட்களாக இது சிறக்கிறது. ஏனெனில் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையில் ஆழ்ந்த நேரத்தில் சூழ எதிரிகள் பிரச்சனைகள் தந்த வேளையில் அற்புதமான ஒரு ஆறுதலை சொல்லுகிறான். ஒஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக, நாயகமே, இறைவன் உங்களுடைய ரப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இதுபோன்ற பிரச்சனைகள், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சோதனைகள், மாற்ற மதத்தவர்களும் மற்றவர்களும் உங்களுக்கு தரக்கூடிய சங்கடங்கள், இவைகளையெல்லாம் நீங்கள் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா என்று சொன்ன அல்லாஹ் தொடர்ந்து குறிப்பிடுகிறான், ஃபைன்ன கபியா யூனினா, நீங்கள் உங்களை நாம் எங்கே வைத்திருக்கிறோம் தெரியுமா, ஃபைன்ன கபியா யூனினா, நமது கண்களுக்குள் உங்களை வைத்திருக்கிறோம் என்கிறார். திருமறை வசனம்தானே இது. எத்தனையோ மக்களுக்கு இந்த வசனம் தெரியாமல் போய்விட்டாலும் கூட குரானில் தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. ஃபைன் நகபியா யூனினா, நமது கண்களுக்குள் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹுவே சொல்வதின் காரணத்தினால் தான் நமது பெருமக்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்மணி என்று குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய அருளும் பொருளும் மிக்க வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகை மோமீன்களுக்கு பெருநாள் தான் என்பதில் இருவேறு கருத்துக்கள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அத்தகைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மௌலிது ஷரீஃபை 12 நாட்களாக தொடர்ந்து நடாத்தி அவர்கள் குறித்தும், அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கிய மார்க்கம் குறித்தும் பல்வேறு தகவல்களை பேசவும் கேட்கவும்
வாய்ப்பளித்திருக்கிறது அமீரகம் அபுதாபி மௌலிது கமிட்டி. வல்ல அல்லாஹ் இந்த கமிட்டியை நீடித்து நிலைக்க செய்வானாக. இதில் இருப்போர், இதற்காக துணை புரிவோர், இந்த நிகழ்வுக்காக வருகை தந்தோர் யாவருக்கும் ஈருலக சௌபாக்கியங்களையும் இந்த அருள் பாலிப்பானாக என்ற பிரார்த்தனையோடு இன்றைய தலைப்பில் அண்ணல் ஓர் அற்புதம் என்ற தலைப்பை மேற்கோள் கொண்டு சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் குறித்த நேரத்தில் உங்கள் முன் நான் வைக்க இருக்கிறேன். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அற்புதம். அற்புதம் என்றால் அற்புதம், அதற்கு எப்படி விளக்கம் சொல்வது என்று தெரியாத ஒரு அற்புதம். அற்புதத்தையே இந்த வையகத்தில் விளைத்த ஒரு அற்புதம் அவர்கள். ஒரு மனிதர் இன்ஜினியராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், விவசாயத்தில் ஆழ்ந்த அறிவார்ந்த ஞானியாக இருக்கலாம், மெஞ்ஞானியாக இருக்கலாம், நல்ல கற்ற அறிவாளியாக இருக்கலாம், விளையாட்டு திறமை மிக்கவனாக இருக்கலாம், வீரனாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், எல்லாமாக இருக்க முடியுமா என்றால் முடியாது. எல்லாமாக இருந்தது இயந்தர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. எனவே அவர்கள் ஒரு அற்புதமாக திகழ்கிறார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அந்த துறையில் முதன்மை அல்ல, அந்த துறைக்கே ஒரு பாடமாக அமைந்தவர்கள் தான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இப்படியே அவர்களை குறித்த செய்திகளை, அவர்களை குறித்த புகழாரங்களை, செய்திகள் அல்லாமல் புகழாரங்களையே சொல்லிக் கொண்டு சென்றாலும் நேரம் முடிந்துவிடும். ஏனெனில் அல்லாஹ் சொன்னது போன்று உங்களை, உங்களினுடைய அந்தஸ்தை, உயர்வை, புகழை நாம் உயர்த்தி கொண்டே இருக்கிறோம், அதற்கு நிறைவு என்பது இல்லை, அதற்கு எல்லை என்பதும் இல்லை. எல்லை இல்லா ஆற்றலும் ஞானமும் அறிவும் சிறப்பும் மிக்கவர்கள் தான் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா துறையிலும் அவர்கள் அற்புதமான வழிகாட்டுதலை இந்த சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். என்றாலும் கூட அனைத்தையும் விவரிக்கக்கூடிய காலச்சூழல் நமக்கு இல்லை என்பதால் ஒவ்வொன்றிலிருந்தும், சிலவற்றிலிருந்தும், ஒவ்வொன்றிலும் அல்ல சிலவற்றிலிருந்து சில தகவல்களை மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் இங்கே நாம் தொகுக்க இருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு களத்திற்கு வருகை தருகிறார்கள். முந்தைய காலத்தில் மக்கள் யுத்தங்களங்களிலே எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால், ஒரு தாறுமாறாக சப்தமிட்டுக் கொண்டு, கூச்சலிட்டுக் கொண்டு, கூப்பாடு போட்டுக்கொண்டு, அணிவகுப்பெல்லாம் இல்லாமல் சரமாரியாக சாடுவார்கள். இப்படித்தான் யுத்தம் இருந்தது. அதை மாற்றி யுத்த களம் எப்படி இருக்க வேண்டும், அதிலே வீரர்கள் எப்படி நிற்க வேண்டும் என்பது வரைக்கும் கற்றுத்தந்தவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முந்திய அணி, பிந்திய அணி, இட அணி, வல அணி என்றெல்லாம் நடு அணி என்று அணிகளை பிரித்து இப்படித்தான் போர் செய்ய வேண்டும். காட்டு மிராண்டிகளாக இருக்கக்கூடாது. யுத்தம் என்றாலும் கூட அதில் ஒரு நியதி இருக்கிறது. யுத்தமாக இருந்தாலும் கூட அந்த யுத்தத்திலும் ஒரு நியதி இருக்கிறது. மரணி யுத்தத்திலே மரணித்து போய்விட்டவர்களினுடைய சடலங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, அவலட்சணம் செய்யக்கூடாது என்ற போதனைகளை கற்றுத்தந்தவர்கள். நீங்கள் எதிரிகளினுடைய ஊருக்குள்ளால் நுழையக்கூடிய நிலை ஏற்பட்டால் அங்கே இருக்கக்கூடிய கனி தரக்கூடிய மரங்களை எரிக்காதீர்கள், வெட்டாதீர்கள், நிழல் தரக்கூடிய மரங்களை வெட்டாதீர்கள், பிற மதத்தவர்களினுடைய ஆலயங்களை நாசப்படுத்தாதீர்கள், வயோதிகர்களை கொல்லாதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், புறமுதுகி காட்டி ஓடுபவர்களையும் கொல்லாதீர்கள், தங்களினுடைய மத ஆலயங்களுக்குள்ளால் அடைக்கலம் புகுந்து விட்டவர்களையும் கொல்லாதீர்கள் என்றெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அற்புதமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி போர்க்களத்தில் நடந்து கொள்ளக்கூடிய வியூகத்தையும் வழிமுறையையும் நெறிமுறையையும் ஒழுக்க சீலத்தையும் இந்த மண்ணுக்கும் மண்ணின் மைந்தர்களுக்கும் கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அற்புதம் இன்று எப்படியெல்லாம் நடக்கிறது? விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட காலம், அணுயுகம், உலகத்திலே ஒரு நொடியிலே தகவல்களை கொண்டு போய் சேர்த்து விட முடியும் உலகத்தின் எந்த மூளைக்கும் என்றெல்லாம்
வாய்க்கிழிய பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? சில அரசுகள் அராஜகத்தை மேற்கொண்டு அடக்கி ஆழ்வது, நீதியை இல்லாமல் அடுத்த நாட்டினுடைய பிரச்சனைகளுக்குள்ளால் தலையிடுவது என்பதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? அறிவு வளர்ந்த காலமாயுது. அந்த காலத்திலேயே அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையினுடைய நெறிமுறை மாத்திரமல்ல, யுத்த களத்தினுடைய நெறிமுறையையும் கற்றுத்தந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களினுடைய வியூகத்தில் ஒன்றை பாருங்கள். ஹிஜ்ரி 8 மக்காவை வெற்றி கொள்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படக்கூடிய அந்த தகவலை யாருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை, நெருக்கமான சஹாபிகளுக்கும் சொல்லவில்லை. நெருக்கத்திலும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஓரிரு சஹாபிகளுக்கு மாத்திரம் சூசகமாக அறிவித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் புறப்பட்டு செல்வதற்கான ஆயத்தத்தை செய்யுங்கள் என்று பொதுவாக பரவலாக சொன்னார்கள். எங்கே, எப்போது, யாருக்கும் தெரியாது. அப்படி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த படையை தயார்படுத்திவிட்டு 10,000 சஹாபிகளோடு புறப்பட்டு மக்காவை நோக்கி செல்கிறார்கள். மக்காவையும் நேராக செல்லாமல் வளைந்து எங்கெல்லாமோ சென்று மக்காவை அண்மித்திருக்கிறார்கள். மக்காவை அண்மிக்கும் வரை மக்காவில் உள்ளவர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது நகரை நெருங்கி வந்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஓரிரு நபரா 10,000 பேர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு ரகசியமாக துல்லியமாக கணக்கிட்டு இதை எப்படி அணுக வேண்டும், மக்காவை எப்படி கைப்பற்ற வேண்டும் என்ற திட்டத்தோடு அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். மக்காவை அண்மித்து மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளின் மீது அன்று மாலை சூரியன் கவிழ்ந்ததற்கு பிறகு ஏறச் சொல்கிறார்கள் சஹாபிகளே. ஏறி அமர்ந்ததோடு மாத்திரமல்ல, அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், என்ன அற்புதமான வியூகம்! நீங்கள் இன்றைய தினம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக சமைக்க வேண்டும் என்றார்கள். தனித்தனியாக அடுப்பு எரிக்க வேண்டும். யுத்த களத்தில் அப்படி செய்வது இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கமாக தனி சமையல் செய்து கொண்டிருக்க முடியுமா? பெரிய சட்டிகளை ஏற்றி சாப்பாடுகளை சமைப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தனித்தனியாக அடுப்பு எரிக்க வேண்டும் என்றார்கள். மலையின் மீது அடுப்பு எரிக்கப்படுகிறது. வெளிச்சம் தெரிகிறது. மக்காவில் பளிச்சென்று சூழ நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன இது, எங்கிருந்து வருகிறது வெளிச்சம், யார் வந்திருக்கிறார்கள்? அதுவரை தெரியாது சஹாபிகளே. அருமை தோழர்களே, அதுவரைக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. திகைத்து போனார்கள். என்ன நடக்கிறது? உளவாளிகளை அனுப்பி பார்க்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நாளை தினம் மக்காவிற்குள் நுழைய போகிறார்கள். ஏற்கனவே இருந்த ஒப்பந்தத்தை எல்லாம் குறைஷிகள் முறித்து போட்டார்கள். இப்போது மக்காவிற்குள் நுழைய போகிறார்கள். எத்தனை பேர் இருப்பார்கள்? இருக்கும் நபர்களை பார்த்தால் ஒரு 5-6 லட்சம் பேர் இருப்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தனியாக அடுப்பு எரிப்பதில்லை தானே. 10,000 அடுப்புகள் எரியும் போது, 10,000 பகுதிகளே நெருப்பெரியும் பொழுது ஒரு 5-6 லட்சம் பேராவது இருப்பார்கள் என்று கணிக்கிறார்கள். 10,000 பேர் தான் என்று தெரிந்து கொண்டால் நாளைய தினம் சரி பரவாயில்லை, போட்டு பார்ப்போம், ஒரு யுத்தத்தை நடத்தி பார்ப்போம் என்ற ஒரு துணிவு குறைஷிகளுக்கு வந்துவிடும். அந்த துணிவை உடைக்க வேண்டும். இந்த இறைவனுடைய புனித மண்ணிலே ஹரமிலே நுழையும் பொழுது இரத்தம் சிந்தாமல் நுழைய வேண்டும் என்பதுதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியூகம். எப்படி வகுக்கிறார்கள்! எவ்வளவு அற்புதமான சிந்தனை! இன்றைய அரசியல் வித்தகர்களுக்கும் போர் தளபதிகளினுடைய சிந்தனையிலும் உதிக்காத அந்த தகவல் உதித்த அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10,000 அடுப்புகளை எரிய வைத்ததினுடைய விளைவு அவ்வளவு பேரும் துவண்டு போய்விட்டார்கள். குறைஷிகள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை எதிர்த்து நிற்க முடியுமா? 10,000 பேரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் மக்காவில் உள்ளவர்களுக்கு அந்த சமயத்தில் இல்லை. என்ற போதிலும் கூட 10,000 என்று ஒரு எண்ணம் வரும் பொழுது அவசர அவசரமாக பக்கத்திலே இருக்கக்கூடியவர்களை அழைத்து வந்து ஹவாசின்கள் என்றெல்லாம் தூரத்தில் இருக்கிறார்கள், சற்று தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அருகில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு யுத்தத்திற்கு தயார்படுத்த முஸ்தீபு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை கூட அவர்களுக்கு தரக்கூடாது என்றுதான் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு உயிர் கூட பிரியக்கூடாது, இரத்தம் சிந்தக்கூடாது.